ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தினம் ஒரு கோவில் பகுதியில் நீங்கள் அறிந்த கோவிலை பற்றி அறியாத தகவல்களை நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். சென்ற பகுதியில் மயிலாப்பூர் கோவிலை பற்றி தான் கண்டு வந்தீர்கள். இந்த பகுதியிலும் மென்மேலும் தகவல்களை நாங்கள் பகிர உள்ளோம். வாங்கள் செல்லலாம் திருமயிலைக்கு. ஸ்ரீ சிங்கார வேலரை பூரணி மாமகன், துடியேற்ற செங்கை கபாலீசர் மைந்தன், விமலையன் பால் பெற்ற திருமகன் பாலி சரவணன், குசலர்க்கதிபதி சங்கரன் பாலகன், நீநேறு எரிய காமாக்கு மைத்துனன், விடையர் திருமகன், கார்த்திகை பால் முளைமாறியுண்டருள் சிங்கார வேலவர், கார்த்திகையார் மைந்தன், கந்தன், சேந்தன், முடுகிய மன்னையை யூர்த்தருள் ஆறுமுகன், ஆறுமாமுகன் என்றெல்லாம் போற்றுகிறார் திருமயிலை கோவையூர் அம்பலவான கவிராயர். அருணகிரிநாதர் சிங்கார வேலரை சிறப்பித்து பல திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார். ஸ்ரீ சிங்கார வேலர் சந்நிதி தவிர தெற்கு பிரகாரத்தில் வடக்கு நோக்கி ஸ்ரீ பழனி ஆண்டவர் மற்றும் வாயிலார் நாயனார் சந்நிதிகள் உள்ளன. யோக நிலையில் அமர்ந்திருக்கும் வாயிலார் நாயனாரது சந்நிதி அம்பாள் சந்நிதியை நோக்கி அமைந்துள்ளது. இதுவே அந்த சந்நிதியின் தனிச்சிறப்பு. இந்த சந்நிதி 1911 கட்டப்பட்டது என்பர். இதனை அடுத்து 12 மண்டபம். நவராத்திரியின் போது ஸ்ரீ கற்பகாம்பாள் இங்கு கொலுவிருப்பதை தரிசிக்கலாம். பிரதோஷத்தின் போது இந்த மண்டபத்திலிருந்து தான் உற்சவமூர்த்தி திருவுலா கிளம்புவார். விழா காலங்களில் சமய சொற்பொழிவுகளும் இங்கு நிகழ்த்தப்பெறுகின்றன. இந்த மண்டபம் கற்பகாம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரில் உள்ளது. அருகே வில்வ மரமும் நூலகமும் உண்டு. மேற்கு பிரகாரத்தில் அருணகிரிநாதருக்கு தனி சந்நிதி உள்ளது. இதனை அடுத்து மேற்கு கோபுர வாசல். இதன் வழியே சென்று கோவில் திருக்குளத்தை அடையலாம். இந்த கோபுர வாயிலின் வடப்பக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகர், தெற்கு பக்கம் ஸ்ரீ பாலமுருகன். இந்த பிரகாரத்தில் ஸ்ரீ கபாலீஸ்வரர் சந்நிதிக்கு நேரெதிரே ஓங்கி உயர்ந்த கொடி மரம். அங்கே பூம்பாவை திருஞான சம்பந்தர் சந்நிதி. இந்த சந்நிதிக்கு எதிரில் பெரிய கோவில் மணி உள்ளது. கிழக்கு சுற்றில் திரும்பினால் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சந்நிதி, நவகிரகங்கள், ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஜெகதீஸ்வரர் சந்நிதிகள் ஆகியன உள்ளன. மகா மண்டபத்தின் தெற்கு புறத்தூணில் ராமர், லக்ஷ்மணர், சீதை, அனுமன் ஆகியோரின் திருவுருவங்கள் உள்ளன. கற்பகாம்பாளை வணங்கிய பிறகே ஸ்ரீ கபாலீஸ்வரரை தரிசிக்க சொல்வது இங்குள்ள மரபு. ஸ்ரீ கபாலீஸ்வரர் சந்நிதிக்கு இடப்புறம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது ஸ்ரீ கற்பகாம்பாள் சந்நிதி. வேண்டுவோருக்கு வேண்டியதே தரும் தேவலோக மரமான கற்பக தருவை போன்று பூலோகவாசிகளுக்கு வேண்டிய வரம் தருவதால் இந்த அம்பிகைக்கு ஸ்ரீ கற்பகாம்பாள் என்று திருநாமம். நின்ற திருக்கோலத்தில் அபயவாத ஹஸ்தத்துடன் அழகே உருவாக காட்சி தருகிறாள் ஸ்ரீ கற்பகாம்பாள். சந்நிதியின் தென்மேற்கில் பள்ளியறை உள்ளது. வெள்ளிக்கிழமைகள் மற்றும் சில விசேஷ தினங்களில் மலர்களால் ஆன பூப்பாவாடைகள் அணிந்து காட்சி தருகிறாள் ஸ்ரீ கற்பகாம்பாள். மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை வேளையில் அன்னை கற்பகாம்பாளுக்கு தங்கக்காசு மாலையும் வைரக்கிளி தாடங்கமும் அணிவிக்கப்படுவது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. அம்பாள் சந்நிதியை அடுத்து மேற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது ஸ்ரீ கபாலீஸ்வரர் சந்நிதி. நுழைவாயிலின் வலப்புறம் விநாயக திருவுருவம் சந்நிதிக்குள் நுழைந்ததும் வடப்புறத்தில் வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ ஆறுமுகர் கிழக்கு நோக்கியுள்ளார். அடுத்து தெற்கு நோக்கிய ஸ்ரீ நடராஜர். இவர் அருகில் ஸ்ரீ சிவகாமி மற்றும் மாணிக்க வாசகர் ஆகியோர் உள்ளனர். நடராஜருக்கு எதிரில் வடக்கு கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்க்கை காட்சியளிக்கின்றாள். இந்த தேவி செவ்வாய்க்கிழமை ராகு கால வேளையில் ராகு கால துர்கா சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. கருவறை கிழக்கு சுற்றில் மேற்கு நோக்கிய சிவலிங்கம் ஒன்றும், 5 தலை பாம்பு படம் விரித்து குடைப்பிடிக்க அதன் கீழ் மற்றும் ஒரு சிவலிங்கமும் உள்ளன. தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர், வீரபத்ரர் மற்றும் சிவலிங்கம் ஆகியோரை தரிசிக்கலாம். கருவறையை வலம் வரும் வடக்கு மற்றும் கிழக்கு சுற்றில் 63 நாயன்மார்களின் திருவுருவங்களை தரிசிக்கலாம். பொதுவாக சிவாலயங்களில் 63 கல்லாலான விக்கிரகங்கள் இருப்பதை காணலாம். ஆனால் அவர்களுக்கு 5 விக்கிரகங்களை திருமயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் தான் காண முடியும். கருவறை தெற்கு கோஷ்டத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் காட்சி தருகின்றனர். அடுத்து மேற்கு சுற்றில் கிழக்கு நோக்கியவாறு ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியும் உள்ளார். கருவறையில் மேற்கு நோக்கிய லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார் ஸ்ரீ கபாலீஸ்வரர்.
பிரம்மனின் ஒரு தலையை கொய்த சிவனார் பிரம்ம கபாலத்தை தன் கையில் ஏந்தி தரிசனம் தர அவரை 30 முக்கோடி தேவர்களும் கபாலீஸ்வரர் என அழைத்து வழிபட்டனராம். ஊழி காலத்தில் அனைத்தும் தன்னிடத்தில் ஒடுங்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவனான சிவபெருமான் கையில் கபாலம் தாங்கி தனித்திருக்கின்றார். இந்த கோலத்தில் கபாலீசன் என்ற நாமம் கொண்டார் என்றும் கூறுவர். தன்னை வழிபடுவோருக்கு உடனே காட்சி தந்து அருள் வழங்கும் ஈசன் இவர்தான் என்கிறார்கள். சுவாமி மற்றும் அம்பாள் சந்நிதிகளில் நவீன குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் உள்ள காளை, மயில், யானை, ஆடு மற்றும் கிளி போன்ற வாகனங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை, வேலைப்பாடு மிக்கவை. இந்த கோவிலுக்கு தங்க ரதமும் உண்டு. ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் கொடைகள் வழங்கிய விவரங்களை குறிக்கும் கல்வெட்டுகளும் இங்கே காணலாம். கபாலீஸ்வரர் கோவிலில் 5 கால பூஜை நடைபெறுகின்றன. இங்குள்ள திருக்குளத்தில் நீராடி கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாளையும் தரிசித்தால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேறு உண்டாகும் என்பது நம்பிக்கை. இங்கு வந்து ஸ்ரீ கற்பகாம்பாளையும் ஸ்ரீ கபாலீஸ்வரரையும் தரிசித்து வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும், சாப விமோசனம் கிட்டும். திருமண தடை உள்ளவர்கள் மயிலை ஸ்ரீ கற்பகாம்பாளுக்கு தங்கள் சக்திக்கு ஏற்ப புடவை சாத்தி பூஜித்து வழிபட்டால் தடைகள் யாவும் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். இங்குள்ள ஸ்ரீ சனீஸ்வரருக்கு எல் தீபம் மற்றும் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தின் பல்வேறு பிரச்சனைகள் தீரும் என்றும், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து ஸ்ரீ சிங்காரவேலரை தரிசித்து வழிபட்டால் தோஷம் நீங்கி நலம் பெறலாம் எனவும் கூறுவர். திருமயிலியின் கிராம தேவதையாக ஸ்ரீ கோலவிழி அம்மனை குறிப்பிடுவர். இந்த அம்மனை பிடாரி, ஊர்காளி, பத்ரகாளி அம்மன் என்றும் அழைக்கின்றனர். ஆண்டுதோறும் இந்த அம்பிகைக்கு நடைபெறும் 1008 பார்க்குட விழாவின் போது அந்த பார்க்குடங்களை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் வைத்து வழிபட்ட பிறகே ஊர்வலமாக கோலவிழி அம்மன் கோவிலுக்கு எடுத்து செல்கிறார்கள். வருடம் முழுவதும் விழா காணும் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் வார வழிபாடுகளை வார விழா என்றே சிறப்பிக்கின்றனர். கபாலீஸ்வரர் கோவிலின் முக்கிய திருவிழாக்கள் சித்திரை சித்ரா பௌர்ணமி, வசந்த உற்சவம், வைகாசி லட்ச தீபம், விசாகம், ஞான சம்பந்தர் விழா 10ஆம் நாள், ஆனி 1008 சங்காபிஷேகம், புரட்டாசி நவராத்திரி விழா, நிறைமணி காட்சி, ஐப்பசி கந்தசஷ்டி விழா 6 நாட்கள், சிங்காரவேலர் லட்சாச்சனை, ஐப்பசி திருவோணத்தண்ட ஸ்ரீராமன் ஸ்ரீ கபாலீஸ்வரவி வணங்கி வழிபட்டு அமுதூட்டிய ஐதீக விழா, கார்த்திகை கார்த்திகை சோமாவாரம், சங்காபிஷேகம் 5 வாரம், கார்த்திகை தீபம், சுவாமி லட்சார்ச்சனை, மார்கழி உஷத்கால பூஜை, திருவெம்பாவை 10ஆம் நாள் விழா, ஆருத்ரா தரிசனம், தெப்பத்திருவிழா, மாசி மகா சிவராத்திரி, மாசி மகம் கடலாட்டு விழா, பங்குனி பிரம்மோற்சவம், ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கோவில் திருவிழாக்களில் குறிப்பிடத்தக்கவை 63வர் விழா, அதிகாரநந்தி சேவை மற்றும் தேரோட்டம் ஆகியன. பங்குனி திருவிழாவில் 8ஆம் நாள் அன்று 63வர் விழா நடைபெறுகின்றது. அன்று சூலம் ஏந்தியவராக சிவபெருமான் பவனி வர அவருக்கு வலப்புறம் கற்பகாம்பாள், இடப்புறம் வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ சிங்காரவேலர் உடன் வருகின்றனர். இவர்களைத் தொடர்ந்து பல்லக்குகளில் ஒருவர் பின் ஒருவராக ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் மற்றும் 63 நாயன்மார்கள் உலா வருகின்றனர். இந்த திருமயிலை சிங்காரவேத திருப்புகழ் சபை 1970ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகின்றது. நவராத்திரி விழாவின் போது 9 நாட்களும் ஒவ்வொரு கோலத்தில் ஸ்ரீ கற்பகாம்பாள் கொலுவிருப்பது தரிசிக்க வேண்டிய ஒன்று. முதல் நாள் கற்பகாம்பாள் அன்னவாகனத்தில் கொலு மண்டபத்தில் எழுந்தருள்கிறாள். 2ஆம் நாள் கௌரி அலங்காரம், காமதேனு வாகனம். 3ஆம் நாள் சரஸ்வதி அலங்காரம். 4ஆம் நாள் பத்மாசினி அலங்காரம், நாக வாகனம். 5ஆம் நாள் மகேஸ்வரி அலங்காரம், இடப வாகனம். 6ஆம் நாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரம். 7ஆம் நாள் ஸ்ரீ மீனாட்சி அலங்காரம், குதிரை வாகனம். 8ஆம் நாள் ஸ்ரீ மகிஷாசுரமர்த்தினி அலங்காரம். 9ஆம் நாள் கம்பா நதி தீரத்தில் சிவபூஜை செய்யும் காமாட்சி அலங்காரம். இந்த 9 நாட்களும் ஸ்ரீ கற்பகாம்பாள் கோவில் பிரகாரத்தை வலம் வந்து யதாஸ்தானத்தில் எழுந்தருள்வாள். ஸ்ரீ கபாலீஸ்வரருக்கு கார்த்திகை 4 சோமாவாரங்களிலும் 108 சங்க அபிஷேகங்களும், 5ஆம் சோமாவாரம் 1008 சங்க அபிஷேகமும் நடைபெறுகின்றன. பாபநாசம் சிவன் மார்கழி மாதத்தில் ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் மாட வீதிகளில் பஜனை பாடி ஸ்ரீ கபாலீஸ்வரரின் மகிமையை தனது வாழ்நாள் வரை பரப்பினாராம். இவர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ கற்பகாம்பாள் மீது பல கீர்த்தனைகளை பாடியுள்ளார்.
அவற்றுள் மோகன ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த காவாலி கருணை நிலவு பொழிவதென மதியனுறு என்னும் பல்லவியுடன் கூடிய கீர்த்தனை மற்றும் காம்போதி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த காணக்கண் கோடி வேண்டும் கபாலியின் பவனிங்கின துவங்கும் கீர்த்தனை ஆகியன பிரசித்தி பெற்றவையாகும். மேலும் ஒரு கோவிலுடன் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கின்றோம்.